சுவாமியே சரணமையப்பா. சுவாமி, ஐயனுடைய அருளாலும் உங்களுடைய வழிகாட்டலின் பேரிலும் சபரிமலை யாத்திரையை முடித்து இன்று நல்லபடியாக வீட்டுக்கு வந்தேங்க சாமி. நாங்கள் மொத்தம் 110 ஐயா பக்தர்கள், 2 பஸ்ஸில் போயிருந்தேங்க. சிறப்பான ஒரு தரிசனம், சிறந்த முறையில் தரிசனம் பார்த்துட்டு மன நிம்மதியுடன் இன்றைக்கி வந்து வீடு வந்து சேர்ந்துட்டேங்க ஐயப்பா. உங்கள்கிட்ட ஒரு தகவல் சொல்லணும்னு ஒரு வயசு போட்டுருங்க ஐயப்பா. அதே போல் ஒரு சின்ன ஒரு தகவலும் சொல்லிக்க விரும்புகிறேன் ஐயப்பா. நாங்கள் எங்கள் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா 7 குழந்தைகள் கூப்பிட்டு போயிருந்தேங்க. அதாவது பார்த்திங்கன்னா 5 வயசு, 6 வயசு, 7 வயசு, 10 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க, ஒரு 7 குழந்தைங்க. அந்த 7 குழந்தைங்களில் என்னுடைய குழந்தைங்களும் 2 பேர், ஒரு 2 குழந்தைங்க. ஒரு குழந்தைக்கு வந்து 6 வயசு, இன்னொரு குழந்தைக்கு வந்து 10 வயசு. இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் சாயந்தரம் 4 மணிக்கெல்லாம் வந்து பம்பால் குளிச்சுட்டு 5 மணிக்கு இரும்புடி தூக்கிட்டு ஏறணுங்க ஐயப்பா. 5 மணிக்கு ஏறணுமே கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கெல்லாம் நாங்கள் சபரிப்பீடம் போயிட்டுங்க. சபரிப்பீடு போனால் சபரிப்பீடிலேருந்து எங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணி ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் விடாங்க ஐயப்பா, விட்டாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் அந்த சரங்குத்தியை தாண்டி கீழே அந்த டவுன் இறங்குங்க இல்லைங்களா, அந்த டவுன் இறங்கும் போதே எங்களுக்கு அறிவுராசனும் 11 மணிக்கு போட்டாங்க. எங்களால் வந்து அன்றைக்கி நைட் தரிசனம் பார்க்க முடியல. 11 மணிக்கு அந்த கேட் போட்டதுனால நாங்கள் சரி குழந்தைங்கள வச்சுட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த குழந்தைங்கள வச்சுருந்த பக்தர்கள் மட்டும் என்ன பண்ணாங்கனாக்கில் நம்பியார் மண்டபத்தில் போயிட்டு குழந்தைங்கள படுக்க வச்சுட்டேங்க. அப்புறமா கரெக்டாக ஒரு 3 மணிக்கு மறுபடியும் நடத்திறந்தாங்க. நடத்திறந்தமே அங்கே ஒரு போலீஸ் அதிகாரி வந்து எங்களை எழுப்பி இது மாதிரி நடந்துட்டாங்க, நீ குழந்தைய கூப்பிட்டு போய் நீ நேரடியாக தரிசனம் பாருங்கன்னு சொல்லி மலையாளத்தில் சொன்னாங்க. உடனே நாங்கள் குழந்தைங்க எழுப்பி மூஞ்சிலாம் கழுவி கூட்டிகிட்டு போயிட்டு அந்த 18-ஆம் படி ஏறத்தால் போயிட்டு நாங்கள் நினச்சிங்க ஐயப்பா. அந்த 7 ஐயப்ப பக்தர்கள், இது 7 குழந்தைகள், அந்த 7 குழந்தைங்களே அப்பா அவங்க கார்டியன், 7 பேரும் போயிட்டு மொத்தம் 14 பேர் அந்த 18-ஆம் படி ஏறத்தால் வந்து கீழே அந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே வந்து நிச்சுங்க. எங்களை வந்து எந்த ஒரு தடையுமே இல்லாமல் அந்த 7 குழந்தைங்க, அந்த 7 குழந்தைங்க கொடுக்குற ஒவ்வொரு கார்டியன் அது மாதிரி வந்து எங்களை 7 பேருமே வந்து அவ்வளோ கூட்டம் அந்த நாவை கிட்டத்தட்ட ஒரு 7-8 அந்த லைன் நிச்சிருந்தாங்க. அந்த எல்லா லைனுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு எங்களை டைரெக்டாக வந்து 11-ஆம் படிக்கு போகிற வழியிலே அனுபவிச்சாங்க ஐயப்பா. இவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த குழந்தைங்களை கூட்டு போனதால வந்து எங்களை உடனே தரிசனத்துக்காக அனுமதிச்சிட்டாங்க. இந்த மகிழ்ச்சியான தான் அப்பயே நான் உங்களுக்கு சொல்லணும் இருந்தாங்க ஐயப்பா. குழந்தைங்களை கூட்டுறது நைட்டில் அந்த தூக்க எல்லாருக்கானாலும் உடனே என்னால் பேச முடியலை. இப்போ தான் வீடு வந்துங்க ஐயப்பா, அந்த மகிழ்ச்சியான செய்தியை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு சொல்லி ஐயப்பா ஒரு மெசேஜ் போட்டுருங்க. இதை மற்ற குழந்தைகளை கூப்பிட்டு போகிற ஐயப்பர்களுக்கு இது ஒரு வசதியாக இருக்குன்றதுனால, இதை நான் சொன்னால் அது சரியாக இருக்குமான்றதை விட நீங்கள் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த விஷயத்தையும் நம்மளுடைய ஐயப்ப பக்தர்களுக்கு நீங்களும் தெரிவிங்க ஐயப்பா. குழந்தைங்களை கூட்டு போகிறவங்களுக்கு அந்த லைனில் கீழே நம்பியார் மண்டபத்தில் லைன் கியூ இருக்குன்னு இல்லைங்களா, அந்த கியூவில் வந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காங்கன்ற விட அவங்க போலீஸ் பார்த்து உடனே அவங்க டைரெக்டாக அனுப்பிச்சி விட்றாங்க. நம்மளே குழந்தைங்க வச்சுருந்தவங்கள கூட ஒரு கார்டியன் மட்டும் தான் அலோட் பண்ணுறாங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு கார்டியன் அலோட் பண்ணுறாங்க. அவங்க நேராக 18-ஆம் படி கீழே அந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறாங்க இல்லையா, அங்கேயே வந்து டைரெக்டாக கூட்டு விட்டுறாங்க ஐயப்பா. இதை முடிந்த வரையில் குரூப்லேயோ இல்லை தனிப்பட்ட நம்ம ஐயா பக்தர்களுக்கோ தெரிவித்தா அவங்களுக்கு இந்த குழந்தையை வச்சுருந்தவங்களும் கொஞ்சம் உதவியாக இருக்கும். அந்த கூட்டத்தில் குழந்தைங்களை வச்சுட்டு கொஞ்சம் போகிறது சிரமமாக இருக்கும், குழந்தைங்கள் சிரமமாக இருக்கும். இது மாதிரி ஒரு வசதி இருக்குன்றது தெரிஞ்சால் மற்ற குழந்தைங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் 2 குழந்தைங்க வச்சுட்டு அந்த போகும்போது அதோடைய சின்ன சின்ன சிரமம்லாம் இருந்துச்சுங்க ஐயப்பா. அதை பார்த்தேன்னா குழந்தைங்களால் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. இந்த ஒரு பயன்பாட்டை நம்ம வந்து மற்ற பக்தர்களுக்கு நம்ம தெரிவித்தது குழந்தைங்களுக்காக நான் அந்த தகவல் சொல்கிறேன் ஐயப்பா. சுவாமி சரணம்.